Hello friends, welcome to Minatchy. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பாத்தீங்கன்னா மெது வடை பண்ண போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா 300 கிராம் உளுந்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டேன். அதுக்கு பாத்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி சேர்த்திருக்கேன். அது கூடவே ஊற வச்சு சேர்த்து வச்சிட்டேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம். அதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா. புதினா எனக்கு பிடிக்கும்ன்றதுனால சேர்த்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கூட ஸ்கிப் பண்ணீங்க. இது வந்து இஞ்சி சின்ன துண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த பதத்துக்கு நல்லா வடை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரைண்டரில் தான் அரைப்போம், ஆனால் மிக்சிலையும் அரைச்சி மொறு மொறுன்னு சூப்பராக செய்யலான்றதை காமிக்கிறதுக்காக தான் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. அரைச்சா இன்னொரு பேட்ச் இருக்கு, அதையும் போட்டு அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, மாவு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மாவை பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஒரே ஆங்கிளில் இதே மாதிரி நம்ம நல்லா மாவு இந்த மாதிரி கிண்டிக்கணும். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் பண்ணணும் மாவு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நல்லா உப்பி வரும். நான் அப்படி தான் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு வாட்டி காமிக்கிறேன். பாருங்க மாவு எப்படி நல்லா புசு புசுன்னு இருக்கு. பாருங்க இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு கழுவிடாமல் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போட்டேன். இதில் உப்பு மட்டும்தான் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதில் வெங்காயம் இது எல்லாத்தையுமே நான் இதில் சேர்த்துட்றேன். மிளகு சீரகமும் சேர்த்துறேன். பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டா நல்லா சூடாயிடுச்சு. நானும் வெங்காயம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வடை போட்டு எடுத்துட்றேன். கையில் எண்ணெய் போட்டு தண்ணி போட்டுக்கோங்க. இப்படி வச்சு நல்லா ஒரு ஹோல் போட்டுருங்க. ரொம்ப எண்ணெய் கழிச்சுன்னா அடுப்பு கொஞ்சம் சிங்கா வச்சுங்க. இதில் நம்ம போண்டா வேணா கூட போட்டுக்கலாம். பாருங்கள் வடை நல்லா செவந்து மொறு மொறுனு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் வடை நல்லா மொறு மொறுனு இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எப்படி வந்துருப்பாரு வடை. இதே மாதிரியே நீங்களும் போட்டு பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.